ஒரு வினாடியில கோடானு கோடி அண்டங்களை உற்பத்தி செய்வார், கோடானு கோடி உயிர்களை உற்பத்தி செய்வார். அந்த சித்தியே வந்துடுச்சு வள்ளலா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தேகம் எடுக்கிறதுங்களா பெருசு? ஒரு வினாடியில எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் வள்ளலார் எடுக்கலாம் கடவுளை போல. அந்த நிலைக்கு அவர் போய்விட்டார். இப்பொழுது சுத்த தேகத்துல, இந்த மாதிரி தேகத்துல எவ்வளோ பேருக்கு காட்சி கொடுத்துருக்கார். நான் இதே மன்றத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு லேபர் ஆஃபீஸர், பெரியவர், எங்கள் வீட்டுக்கு வருவார். அந்த காலத்து சன்மார்கியவர். ஒவ்வொரு பூசத்துக்கும் உடலூருக்கு போவாராம். ஒரு நாள் கடுமையான மழை வந்திருக்கு. ஒரு நாள் இரவில் கடைசி பஸ் இங்கே 10 மணிக்கு கிளம்புமா. இவர் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அங்கே பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்குள்ளார கடைசி பஸ்ஸு போயிடுச்சு. இவர் அங்கே கல் மேலே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கார். பெருமானே, நான் என்ன பாவம் பண்ணேன், ஜோதி தரிசனத்துக்கு கூட என்னால் வர முடியாமல் செஞ்சிட்டீங்க என்று அழுதுகிட்டு இருந்தார். அப்பொழுது பக்கத்தில் ஒரு பைக், அந்த காலத்தில் இன்னைக்கு புல்லட் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு பெரிய வெள்ளக்காரன் பைக் இருக்கும், ஏஜேஎஸ் என்ன ஒன்று சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அதான் பைக்கில் ஒரு மைனர், அவர் மைனர்னால் எல்லா விதமான மைனர் விதங்கள் உண்டு. அவர் ஒரு சாயப்பட்டறை வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த பட்டறையில் ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. அதை கண்காணிக்கிறதுக்காக இவர் அதிகாரியாக அங்கே போய் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவர் கேட்டாராம், சார் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? பஸ்ஸு வடலூருக்கு போகலான்னு வந்தேன்ப்பா, பஸ்ஸு போயிடுச்சுன்னாராம். ஒரு வினாடி கூட தயக்கமே இல்லாமல் அவர் சொன்னார், அதனால் என்ன சார், உட்காருங்க நம்ம போகலாம் அப்படின்னாராம். என்னப்பா சொல்கிற அப்படி, உட்காருங்க போகலாம், மழை கொட்டிக்கிட்டு இருக்குது, இரவு நேரம், இந்த மாதிரி சாலைகள் எல்லாம் தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் 4-way lane அந்த காலத்தில் கிடையாது, மண்ணு சாலை தான். நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னால். நிச்சயமாக தான் சொல்கிறியா? சரி, உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிக்கலாம் சார், சும்மா உட்காருங்க. அவரை உட்கார வச்சுக்கிட்டு வடலூருக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு பள்ளத்தில் இறங்கிச்சு சேரு. இவர் ஆக்சிலரேட்டர் கொடுத்தா அந்த வண்டி சக்கரம் வேகமாக சுற்றுது, பள்ளம் தான் பெருசாகுதே ஒளியே வெளியே வரமாட்டேங்க. அவ்வளோ பெரிய பள்ளத்தில் போய் சிக்கிக்கிச்சு வண்டி. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, சரிப்பா கொஞ்ச நேரம் இரு, நான் கிராமத்தில் போய் ஒரு 10-20 பேரை கூட்டிக்கிட்டு வர்றேன், வண்டியை முதல்ல மேலே எடுத்து வைப்போம், அப்புறம் போகலாம் அப்படின்னாரு. சரி போங்க அப்படின்னு. இவர் கிராமத்தில் போய் ஒரு 10-20 பேரை கூட்டிகிட்டு வந்தாராம். கூட்டிகிட்டு வந்தால் அந்த மைனர் வண்டியோட மேலே நிற்கிறாராம். சார் உட்காருங்க போகலாம் அப்படின்னாராம். இவருக்கு ஆச்சரியம், எப்போ 10-20 பேர் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய வண்டியை தூக்க முடியும்னு ஆளை கூட்டிகிட்டு வரேன், நீ வெளியில் வண்டி எடுத்து நிற்கிறியே, எப்படி, யார் தூக்கி வச்சா? சார் நேரம் ஆகுது சார், விடிஞ்சு போச்சு, 5:30 மணிக்கு தரிசனன்றீங்க, 5:00 போச்சு, நீங்கள் ஏறி உட்காருங்க. இல்லைப்பா, யார் இதை எடுத்து வச்சு? யாரோ ஒரு ஆள் வந்தாருங்க, தூக்கி வச்சுட்டாரு, எப்படியோ நமக்கு வண்டி மேலே வந்துடுச்சு இல்லை அப்படின்னாரா. ஒரு ஆளால் இந்த இவ்வளோ பெரிய வண்டியை தூக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பயில்வான் அந்த ஆள் இருந்தார் அப்படின்னு கேட்டாராம். பயில்வான்லாம் ஒல்லிங்க, சிவிலியாக தான் இருந்தார். சிவிலியாக இருந்தாரா? அது எப்படி இவ்வளோ எப்படி எப்படி இப்போ இருந்தார்? இந்த இருட்டில் நான்லாம் பார்க்கலீங்க, முக்காடு போட்டுட்டு இருந்தாருங்க, அதெல்லாம் பார்க்கல, நீங்கள் உட்காருங்க நாம் போகலாம் அப்படின்னாராம். இவர் அங்கேயே உட்காந்துக்கிட்டாரா, மறுபடியும் அலுவலகத்துக்கு சொன்னார், இப்படியே சொன்னார்,
ஒவ்வொரு மாசமும் தவறாம நான் பூசத்துக்கு வரேன். ஒவ்வொரு நாளும் காலையில 4 மணிக்கு எந்திரச்சி பாராயணம் பண்றேன். அகவலே நீ சொல்றது மாதிரி எல்லாம் ஐசுபுரா நடந்திருக்கேன். இந்த பாவிக்கு உன் தரிசனம் கொடுக்கல, இவன் சாராயம் குடிப்பான் கருதிம்பான் எல்லாம் செய்வான் இந்த மைனர், அவனுக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்கீங்களே பெருமானே, இது நியாயமா அப்படின்னு உட்காந்துட்டு அழுதாரான். இப்படி அவரே எங்கள் வீட்டில் வீட்டு கிரக பிரவேச தண்ணிக்கு உட்காந்துக்கிட்டு சொல்கிறார் சவப்பட்ட வீட்டில். சரி அப்புறம் என்ன சார் ஆச்சுன்னு, என்ன சொல்கிறது, என் விதி அவ்வளோதான், அவனுக்கு விதி நல்லா இருக்குது. மனித தேகத்திலே வள்ளலார் வந்து அந்த அவ்வளோ பெரிய வண்டியை தூக்கி வச்சு பொங்கப்பான்ருக்கார். அப்புறம் இவர் ஞானசபை முன்னால் நின்று அழுதுறான் கதறி, இதெல்லாம் நியாயமாக பெருமானே, உங்கள் ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாராம். அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு கேள்வி வந்ததாம், அந்த மைனர் இடத்துல நீ இருந்தா, உன் இடத்துல அந்த மைனர் இருந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு மலையில் இரவு நேரத்தில் நீ வடலூருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ள இருந்துச்சுதான். எவ்வளோ தொலைவுங்க, 200 கிலோமீட்டர், 150 மைலுக்கு மேலே நட்ட நடு நிசியில் கொட்டுற மழையில் வீட்டுகளையும் சொல்லாமல் நீ சொன்ன உடனே எந்திரிச்சு உட்காருங்க நம்ம போகலான்னு சொல்லி, இவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு இதை பற்றியெல்லாம் வள்ளலாரையும் தெரியாது, அரப்பெருஞ்சோதியும் தெரியாது, இவருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உண்டு, பெருசாக இவரால் அவருக்கு ஆக போகிறது ஒன்றும் கிடையாது, ஒரு வழக்கம். அப்போ அந்த தயவு குணம் அங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த தயவை பார்க்குறார். உடனே ஒரு கேள்வி, சார் அப்போது கருதினுட்டு சாராயம் போட்டுட்டு குடிச்சிக்கிட்டு தயவு பண்ணால் வள்ளலாரை பார்க்கலாமா சார், இது விதண்டாவாதம், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அந்த தயவுக்கு முக்கியத்துவம் இல்லைங்களா, அப்புறம் புலால் சாப்பிட்டா தயவு போயிடுது இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, அந்த மனிதர் காட்சி பெற்ற மனிதர் 85 ஆண்டுகள் வாழ்ந்தார், கடைசி வரைக்கும் சாராயம் குடிச்சிட்டு கடைசி வரைக்கும் கறி தின்னுட்டு செத்து போனார். நான் போய் கடைசி நாளும் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் அவர் நீக்கி இருந்தா இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், அதுக்காக சொல்ல வர்றேன். அது உள்ளத்திலே கருணை இருந்தால், இங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க, யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. ஈஸ்வரன் யாருக்கு வரம் கொடுப்பாராம், அவருடைய வரத்திலே பெரிய வரம் சீர்தான். அது யாருக்கு கொடுப்பாராம், வேண்டிய ஆளுக்கு உதவி செய்யலாம் சொல்லல, யாரே எனினும் முன்பின் தெரியாதவனுக்கு கூட நீங்க தயவோடு உதவி செஞ்சீங்கன்னா உடனே ஈஸ்வரன் வந்து சிதம்பரத்தை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவார், உங்க உள்ளத்துல வந்து உட்காந்துக்குவார். இப்படி எழுதி வச்சிருக்கார் சாமி, இது சத்தியம். ஆக சுத்த தேகத்திலே வள்ளல் பெருமான் வந்து இது மாதிரி பல பேருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். இது சுத்த தேகத்திலே வள்ளல் பெருமான் இப்பொழுதும் காட்சி கொடுக்கிறார் என்பது. வடலூர்ல சித்தி வளாகத்தில் பூசத்தண்ணிக்கு இரவு போய் பாருங்க, ஒரு 2000-3000 பேர் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெட்ட வெளியில் இந்த பனியில் கொட்டுற பனியில் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் காரை போட்டுக்கிட்டு வந்து காரை வெளியில் நீர்த்திட்டு படுத்துட்ருப்பாங்க. பாய வெறி சும்மா ஒரு விரிப்பை விரித்து படுத்துட்ருப்பாங்க. ஏன் வள்ளலை பார்க்கலான்ற ஆசை, பல பேர் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, வள்ளல் பெருமான் வந்து நம்முடைய உடல்களில் இருக்கின்ற நோய்களை நீக்குகின்றார், நம்முடைய குறைகளை போக்குகின்றார் என்கின்ற நம்பிக்கையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து படுத்துட்ருக்கிறாங்க. திண்டுக்கல் சரவணானந்த சாமி வள்ளலாருக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணப்படக்கூடிய மாபெரும் ஞானி, அப்பழுக்கற்ற ஞானி. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பெருமகனாரை பார்த்து ஆசி வாங்குகின்ற பாக்கியம் எனக்கு இருந்திருக்கு. அந்தளவுக்காவது எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய கர்மா பண்ணியிருப்பேன் போல இருக்குது.
பாவம் பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் ஏதோ கொஞ்சம் புண்ணியமும் செய்திருப்பேன் போல இருக்குது. சரணானந்த சாமி போன்ற ஞானிகள் எல்லாம் பார்த்து பணிந்து ஆசீர்வாதம் வாங்குகின்ற பாக்கியம் அடியனுக்கு உண்டு. அந்த சரணானந்த சாமியினுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி குறித்து வச்சுருக்காங்க. ஒரு குளத்தில் இவரும் இவருடைய சீடர்களும் குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு சரணானந்த சாமி திரும்பி, ஐயா வந்திருக்காருப்பா, எல்லாம் விழுந்து வணங்கி கொள்ளுங்கள்னு சொல்கிறார். எல்லாருங்க எங்கே வந்திருக்கார், ஒன்றும் தெரியலீங்களேன்றார். அவர் கண்ணுக்கு தெரியுது, மற்றவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவர் ஞானி, தெரிஞ்சுக்கிறார். ஞான உருவத்தில் வள்ளல் பெருமான் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்போ உடனே வாசனை வருதாப்பா, ஆமாங்க கற்பூர வாசனை வருது. அதுதான் சாமி எப்போ வந்தாலும் கற்பூர வாசனை வரும். எந்த பக்கம் வருது, இந்த பக்கம் கிழக்கிலிருந்து வருதுங்க. கீழே விழுந்து கும்பிட்டுக்கோ. அவரும் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார். இது பிரணவதேகம். பிரணவதேகத்திலே வந்து காட்சி கொடுத்ததனுடைய சாட்சி எழுதப்பட்டிருக்கு. ஞான ஒளி தேகத்தில் டிஆர் துளசிராமுக்கு பாண்டிச்சேரி அரவிந்த அன்னை ஆசிரமத்தில் அவருடைய அறைக்கே வந்து காட்சி கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லை, அடியனுக்கும் காட்சி கொடுத்துருக்கார் ஞான ஒளி தேகத்தில். ஏதோ பெருமானுடைய கருணை, என்னுடைய தகுதி தவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவருடைய கருணை. ஆக ஞான ஒளி தேகத்தில் பெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்கார். முத்திரல் வடிவமும் முன்னியாங்கெய்தரும் அத்திரல் எனக்கருள் அருப்பெருஞ்சோதி. முத்திரல் வடிவமும் அவருக்கு உண்டு. சுத்த தேகத்திலையும் வருவார், பிரணவ தேகத்திலையும் வருவார், ஞான ஒளி தேகத்திலையும் வருவார். நம்முடைய தகுதி என்னவோ அதை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் அவர் காட்சி தருவார். இப்பொழுதும் சாகவில்லை, எப்பொழுதும் சாக மாட்டார். ஆக முக்தராக சித்தராக ஏற்கனவே காட்டிட்டாங்க. சத்தராக, இது சத்து நிலை. சத்துன்னா என்னங்க, என்றைக்கும் உள்ள பொருள் இறைவன் மட்டுமே உள்ளவன். சத்து பொருள் யாரு, இறைவன் மட்டுமே. ஆக சத்து நிலையிலே இதுவரைக்கும் யாரும் வரல. வள்ளல் பெருமான் அந்த சத்தியத்தை உலகிற்கு உணர்த்தி கடவுள் நிலைக்கு போவதுதான் கடைசி நிலை என்று காட்டுகின்றார். சத்து சித்து ஆனந்த வடிவமே நம் வடிவம் என்று கடைசி நிலையை காட்ட வந்த வள்ளல் பெருமான் சச்சிதானந்த வடிவத்திலே இப்பொழுது இருக்கின்றார். அதனால் 51 வயதிலேயே அவர் எந்த உருவை அடைந்தார், ஞான உருவத்தை அடைந்தார்.